ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மால் ஆஃப் கத்தார் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்தாரில் இந்த மால் எங்கே இருக்குன்னா ருஃபா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ருஃபா ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ரயான் டு துக்கான் செல்லும் மொழியில் அல் ஜகனியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த மால் இருக்கு. மால் இருக்கும் இடத்துக்கு அருகிலே ஒரு ஸ்டேடியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அகமது பின் அலி ஸ்டேடியம், ஒன் ஆஃப் த ஹோஸ்ட் ஸ்டேடியம் இன் த 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொல்லக்கூடாது, இந்த மாலை செம்மையாக செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கான ஒரு நல்ல மால். நீங்கள் ஃபேமிலியோட கத்தாரில் இருக்கீங்கன்னா இங்கே ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பார்த்துக்கிறது லைவ் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஏரியா. இந்த ஸ்டேஜில் தான் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே அருகில் வந்துட்டு ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒரு நண்பர் ஒருவர் அடுத்த வீடியோ எப்போ போடுவேன்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நீங்களும் எனக்கு ஆதரவு தெரிவித்து இருந்தால் தொடர்ந்து வீடியோ பண்ணுவதற்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து அடையும். இந்த மாலுக்கு மொத்தம் 8 என்ட்ரன்ஸ், பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி, ஸ்பெஷலி மெட்ரோ வசதியும் உண்டு. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக இந்த மால் உள்ளே வரலாம். இந்த மால் உள்ளக்கே இருக்கும் முக்கியமான கடைகள் ஐமேக்ஸ் இருக்குங்க, அப்புறம் வந்து கேரிஃபோரு, பேங்க்ஸ் இருக்குது, நிறைய பேங்க் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. லைவ் ஸ்டேஜ் ஏரியா இருக்குது இல்லையா, அது சுற்றியே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஃபுட் கோர்ட் ஏரியா, அப்புறம் காஸ்மோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்ஸ் ப்ளே ஏரியா அது இருக்குங்க. ஃபுட் கோர்ட் ஏரியாலாம் டெக்கரேஷன் ஃபுல்லாக செடிகளால் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக பிரம்மாண்டமாக வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் அப்படி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதில் வந்து இந்த ஸ்டேஜ் ஏரியா அப்புறம் ஃபுட் கோர்ட் ஏரியா இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். இதுக்கு முன்னால் நான் யூடியூப் சேனல் அப்படின்றா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஃபஸ்ட் டைம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஆரம்பித்த சேனல் தான் இது. ஸோ ஏதாவது தவறுகள் பிழைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் போய் தெரியப்படுத்துங்க, அதுக்கு தொடர்ந்து போடக்கூடிய வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நம்ம கத்தாரில் இருக்கிறோம், ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வந்து ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. அவங்களெலாம் வந்து டாக்ஸி பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, சொந்த கார் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் கார் வச்சுருக்காங்க, சில பேர் கார் இல்லாதவங்க இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அந்த மாலுடைய அருகிலேயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த மால் இருக்கிறது தெரியறதில்ல. ஸோ அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுதான் நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் இந்த மாலுடைய லைவ் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஏரியா. இங்கே ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா லைவ் ப்ரோக்ராம், டான்ஸ் ஷோஸ், இப்படி ஏரியாவை களைகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜை சுற்றி ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லை மேலேயும் ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே உள்ள செடிகள் எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, பிளாஸ்டிக் செடிகளும் கலந்துருக்குது. ஆனால் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது எது ஒரிஜினல் எது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு வேலைப்பாடு இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இது நைட் வியூ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இது நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த லைவ் ஸ்டேஜ் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டில் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக வந்து எடுத்தது. பார்க்கிங்லாம் சான்ஸாக இல்லைங்க, பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு லென்த்தாக இருக்குது பார்க்கிங் ஏரியாலாம். எவ்வளோ கார் வேணாலும் வந்து நிப்பாட்டிக்கலாம், ஆயிரக்கணக்கான தௌசண்ட்ஸ் கார் வந்து சாஃப்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு பிரச்சனை கிடையாது. பார்க்கிங் வசதிலாம் பார்க்கிங்கில் ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலேயும் பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் வசதிகள் மேலே நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மால் பார்க்கிங்கில் வந்து டைரெக்டாக ஹைவேக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இப்போ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் இந்த மாலுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம்.
இப்போ நம்ம இந்த வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் யாசர் MDY விலாக்ஸ். சலாம் அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.